வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆன்லைன் தமிழ் டெக். இப்போ நம்ம ஆன்லைன் தமிழ் டெக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுலபமான முறையில் வேகமாக காசை சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஆப்போட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஷ் அவுட். இந்த ஆப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோடய ரெஃபரல் ஐடியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 50 to $200 வரைக்கும் அதாவது எடுத்துக்க முடியும். அதாவது கேஷ் அவுட் டாலர்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். அதோட இந்த வீடியோட கடைசி பக்கத்தில் வாட்ஸ்அப்போட அதிர்ச்சி தகவலும் சொல்லியிருக்கேன். அது என்னன்னு பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தா மட்டுமே வேகமாக எப்படி காசை ஏர்ன் பண்ணுறது, அதே சமயம் எப்படி விட்ரா பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு ஜென்யூனான ஆப், அதனால் வந்து நீங்கள் நம்பி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து காசை ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வரும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணுற மாதிரி, இன்னொன்று கூகுளில் லாகின் பண்ணுற மாதிரி. ஃபேஸ்புக் வச்சுருக்கவங்க ஈஸியாக வந்து ஃபேஸ்புக்கில் போய் லாகின் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஆப்புக்குள்ளே போன உடனே உங்களுக்கு ஃபேஸ்புக் லாகின் வரும். நீங்கள் ஃபேஸ்புக் கொடுத்து லாகின் ஐடி கொடுத்த உடனே லாகின் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து கூகுள் லாகின் ஐடி கொடுத்தீங்கன்னா கூகுளில் வந்து லாகின் ஆகிடும். இப்போது நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வரும். அதாவது நீங்கள் லாகின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைட் கார்னரில் பாருங்கள். லெஃப்ட் சைட் கார்னரில் உங்களுக்கு வந்து ஒரு மெனு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மெனு பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம், ப்ரொஃபைல், ஆக்டிவிட்டி ஹிஸ்ட்ரி, ஃப்ரெண்ட்ஸ், ரெஃபர்ட், செட்டிங்ஸ், இந்த அஞ்சு ஆப்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். இதில் செட்டிங்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெய்லி நோட்டிஃபிகேஷன், இன் ஆப் நோட்டிஃபிகேஷன், கமிஷன் நோட்டிஃபிகேஷன், இது மூணுமே ஆனில் வைங்க. ஏன்னா டெய்லி நோட்டிஃபிகேஷன்ன்றது இந்த ஆப்போட இன்ஃபர்மேஷன் எதனால் நம்மளுக்கு வந்துச்சுன்னா தெரிஞ்சிடும். இந்த ஆப் நோட்டிஃபிகேஷன்ன்றது எப்படின்னா ஆப்பில் வந்து எதனாவது நம்ம காயின் ஏர்ன் பண்ணால் அதோட நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சிடும். அதாவது டெய்லி செக்கின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப் மூலிமா, அதாவது அந்த ஆப்ஷன் மூலிமா நமக்கு வந்து தினமும் வந்து 10 காயின்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கமிஷன் நோட்டிஃபிகேஷன்றது நீங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருனா ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் ஏர்ன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து 5% கமிஷன் கிடைக்கும். அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அந்த கமிஷன் ஏர்ன் பண்ணுறவங்க பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருந்தா தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெல் பட்டன். இந்த பெல் பட்டன் தான் நோட்டிஃபிகேஷன் பட்டன். இந்த பெல் பட்டனில் நம்ம எது மூலியமாலாம் நம்ம காசு ஏர்ன் பண்ணுறோன்றது தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயம் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் மூலிமா, அதாவது இந்த பெல் பட்டன் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டாலர் சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான். இதை பற்றி நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். எனக்கு கடைசியாக சொன்னால் தான் அது புரியும். நான் மொத்தமாக இதெல்லாம் சொல்லிட்டுன்னா உங்களுக்கு அது ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ். ஆஃபர்ஸில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன், இன்வெட் 50 ஃப்ரெண்ட்ஸ், இன்வெட் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் ஃபேஸ்புக். டெய்லி செக்இன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 காயின்ஸ் வரும். நான் ஏற்கனவே சொன்னேன், 10 காயின்ஸ் வந்து அதில் கொடுத்துட்டே இருப்பாங்க தினமும். அதை நீங்கள் போய்ட்டு ஆன் பண்ணி டெய்லி செக்இன் மூலிமா நீங்கள் வந்து 10 காயின்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்வெஸ்ட் 50 ஃப்ரெண்ட்ஸ். 50 ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் சோஷியல் நெட்ஒர்க் மூலிமாவோ இல்லை சாதா மெசேஜ் மூலிமாவோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு 50 ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா வந்து 50 காயின்ஸ் ப்ளஸ் 100 காயின்ஸ் ப்ளஸ் 5% கமிஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்வெட் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் ஃபேஸ்புக். ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வெட் பண்ணுறதுக்கு அன்லிமிட்டட். நீங்கள் வந்து அது மூலிமா இன்வெட் பண்ணுறப்போ 10 காயின்ஸ் ப்ளஸ் 100 காயின்ஸ் ப்ளஸ் 5% கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். கமிஷன்ன்றது உங்களுக்கு ரெகுலராக வந்து வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்கள் வந்து காயின்ஸ் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணுறதுக்கு இது ஒரு வழி. நெக்ஸ்ட்டு வந்து டவுன்லோட் அண்ட் ப்ளே ஆப்ஸ். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில ஆப்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப காயின்ஸ் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஆப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 108, நெக்ஸ்ட் வந்து 94, அதுக்கப்புறம் 85. ஒவ்வொரு நாளும் ஆப்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப காசு வந்து ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஜியோ வச்சுட்டு இருக்கவங்க ஈஸியாக காசு வந்து ஏர்ன் பண்ண முடியும். அவங்களுக்கு நிச்சயமாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்ஸ் அண்ட் மீடியா ஆஃபர்ஸ். இந்த ஆட்ஸ் அண்ட் மீடியா ஆஃபரில் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. நிறையா விஷயங்களை நம்ம வந்து கேமாக வந்து ப்ளே பண்ண முடியும். அதே சமயம் சில க்வெஸ்சன்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அப்படி ஆன்சர் பண்ணுறப்போ நமக்கு வந்து நிறைய காயின்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 540 காயின்ஸ் வந்து நம்மளுக்கு கிடையாது. அதாவது 540 காயின்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஆப் மூலிமா கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 27, 6, 1, 2, 6 இந்த காயின்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ரிவார்ட் ஆஃபர்ஸ். இந்த சூப்பர் ரிவார்ட் ஆஃபர்ஸில் பார்த்திங்கன்னா 367 காயின்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது சில கொஷின்ஸ்லாம் வரும், அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணால் நம்மளுக்கு வந்து 367 காயின்ஸ் கிடைக்கும். அதே போல் தான் இந்த 612 காயின்ஸ். இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி நிறைய காயின்ஸை வந்து எடுக்க முடியும். ஒரே நாளில் சீக்கிரமாக அதிகமாக காயின்ஸ் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சர்வீஸ். இந்த ரெண்டு ஆப்ஷனுமே பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் கொடுப்பாங்க, அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அது ஜஸ்ட்டு ஆப்ஷனாக தான் கொடுப்பாங்க, நீங்கள் டிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும். இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த விதமான கொஷின்ஸும் கொடுக்கல, செகண்ட் ஆப்ஷனும் அதே தான், எந்த கொஷின்ஸும் இல்லை. நீங்கள் வந்து அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட பேலன்ஸ்க்கு வந்து ஏர்ன் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆன் ஃபேஸ்புக், ஷேர் ஆன் ட்விட்டர், அதாவது எக்ஸ்ட்ரா டாஸ்கில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ண முடியே உங்களுக்கு ஒரு அஞ்சு ஆப்ஷன் இருக்கும். ட்விட்டரில் நீங்கள் இந்த ஆப்பை வந்து ஃபாலோ பண்ணுறப்ப, ஃபேஸ்புக்கில் வந்து லைக் பண்ணுறப்ப, ட்விட்டரில் ஷேர் பண்ணுறப்ப, ப்ளே ஸ்டோரில் போய் 5 ஸ்டார் கொடுத்தீங்கன்னா 30 காயின்ஸ் வருது. அதே சமயம் ஃபேஸ்புக்கில் போய் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 காயின்ஸ் கொடுக்குறாங்க. மொத்தம் உங்களுக்கு வந்து ரெஃபரல் ஐடியை நீங்கள் கிளிக் பண்ணுறதுல 50 to 200 காயின்ஸ். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 80 காயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வந்து 140 காயின்ஸ் வந்து எடுத்துட முடியும் உடனுக்குடனே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 180 மேலே எடுக்க முடியும், அதாவது உங்களுக்கு 50 காயின்ஸ் வரும், அப்படி இல்லைனா 100 காயின் இல்லைனா வந்து 200 காயின்ஸ் வந்து கிடைக்கும், அதாவது ரெஃபர் ஐடியை வந்து யூஸ் பண்ணுறப்ப. இந்த ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே இருந்தது, அதாவது நான் யூஸ் பண்ண உடனே அது நோட்டிஃபிகேஷனில் போயிடுச்சு. நீங்கள் இது வந்து இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் போல, காரணம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இது வந்து ஆக்டிவேட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வெட், இன்வெட்டில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இன்வெட் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இன்வெட் பண்ணுறப்ப நார்மல் மெசேஜ் மூலிமா போய் இன்வெட் பண்ணலாம். ஷேர்ன்ற ஆப்ஷன் வந்து சோஷியல் நெட்ஒர்க் மூலிமா ஷேர் பண்ணிக்கலாம். சோஷியல் நெட்ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதெல்லாம் பண்ணுறப்ப ஈஸியாக வந்து காசை வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபர் ஐடி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இதை வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக டைப் பண்ணி போட சொல்லுங்கள். அப்படி பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களுக்கும் காசு வரும், அவங்களுக்கும் வந்து காசு வரும். மறக்காமல் இந்த ரெஃபரல் ஐடியை வந்து கொடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு ரெஃபரல் ஐடி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிவார்டு, ரிவார்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷ் அவுட் டாலர் வந்து 4000 எடுத்திருந்தா $3 வந்து பேபால் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதாவது 4000 கேஷ் அவுட் காயின்ஸை வந்து 3 டாலருக்கு வந்து சமம். நீங்கள் வந்து 4000 எடுத்திருந்தாலே போதும், ஜஸ்ட் அந்த 4000 எடுத்த உடனே இந்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேபால் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். பேபால் அக்கௌண்ட் இல்லாதவங்க என்னோடய அடுத்த வீடியோ பேபால் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பேபால் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட் இதில் வந்து கிளிக் பண்ண உடனே லாகின் ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் லாகின் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட $3 வந்து உங்களோட பேபால் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதே மாதிரி 5500 காயின் வந்து எடுத்தால் $5, 10,000 காயின் வந்து எடுத்தால் $10, 23,500 காயின் எடுத்தால் $25, 45,000 காயின் எடுத்தால் $50, 85,000 காயின் எடுத்தால் $100 வரைக்கும் நமக்கு கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து காசு வந்து சீக்கிரமாக ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாலர் சிம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு, இந்த 150 இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதெல்லாம் போய் ஏர்ன் பண்ணுறோன்றதை இந்த ஏர்னிங் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும், இந்த ஆப்ஷன் மூலிமா. நெக்ஸ்ட் வந்து பே அவுட், இந்த பே அவுட்டில் நீங்கள் காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அது ப்ராசஸரில் இருக்கா, சக்ஸஸில் இருக்கா, இல்லை உங்களுக்கு காசு போயிடுச்சுன்றது இந்த பே அவுட் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நிச்சயமாக இந்த ஆப் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிக்க நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாட்ஸ்அப்போட நம்ம தகவலை பற்றி பார்ப்போம். வாட்ஸ்அப் தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப் நம்ம அஃபிஷியலாக வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுறோம். ஆனால் நிறைய பேர் ஃப்யூச்சருக்கு ஆசைப்பட்டு, அதாவது வாட்ஸ்அப்பில் நிறைய ஃப்யூச்சர் வேணுன்றதுக்காக அன்அஃபிஷியலான வெப்சைட்டில் போயிட்டு அன்அஃபிஷியலாக ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறாங்க. இந்த அன்அஃபிஷியல் ஆப்ஸை வந்து ப்ளூ கலர்லேயோ இல்லை ரெட் கலர்லேயோ இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஆபத்து தரக்கூடியதாக இருக்கும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற தகவல் வந்து உங்களுக்கு திருடப்படலாம், அதாவது உங்களோட பர்சனல் தகவல் திருடப்படலாம், உங்களோட மெசேஜ் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணப்படலாம், ஈஸியாக உங்களை ஆக்ட் பண்ணலாம், இதெல்லாம் வந்து நடக்கலாம். ஏன்னா வாட்ஸ்அப் கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மெசேஜில் வந்து படிக்கும். அதே சமயம் அது ஒரு வாட்ஸ்அப் நம்பகத்தப்பு நம்பி நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால இன்றைக்கி வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது வாட்ஸ்அப் கம்பெனினால். அப்படி இருக்கிறப்ப ஏதோ ஒரு அன்அஃபிஷியல் ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அன்அஃபிஷியல் ஆப்ஸ் வந்தாலுமே நிச்சயமாக உங்களுக்கு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது எந்த கம்பெனின்னு உங்களுக்கு தெரியாது. நிச்சயமாக வந்து நீங்கள் பாதுகாப்பாக யூஸ் பண்ணணும், அன்அஃபிஷியல் ஆப்பை யூஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ப்ளே ஸ்டோரில் போய் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுங்கள். உங்களோட பர்சனல் டேட்டான நான் எந்த டப்பும் வாட்ஸ்அப்பில் செய்யலையே, அப்புறம் ஏன் நான் பை பண்ணணும்னு நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பயந்து தான் ஆகணும். காரணம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் இருக்கிற தகவல்கள் அது திருடும், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அந்த மாதிரி விஷயங்களையும் வந்து அது வந்து ஈஸியாக திருடிடும். தயவு செஞ்சு அன்அஃபிஷியல் ஆப்பை வந்து தவிர்த்துருங்க, யாரும் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்போ சில ஆப்ஸில் வந்து ஆட் வரும், அதே சமயம் இது வந்து உண்மையிலே ஜென்யூனான ஆப்பா, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜியோ செக்யூரிட்டி ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஜியோ செக்யூரிட்டியை பற்றி.
அதோட லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அந்த ஜியோ செக்யூரிட்டி என்னென்னு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் வந்து பர்சனல் உங்களோட பர்சனல் டேட்டாவெலாம் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுதா, ஆட் வந்து இந்த ஆப் மூலிமா வருமா, இந்த ஆப் மூலிமா எதனா ஆபத்து இருக்கான்றதை அந்த ஜியோ செக்யூரிட்டி வந்து சொல்லிவிடும். சேஃபாக அன்சேஃபான்றது சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிக்காட்டும். நிச்சயமாக வந்து அந்த ஆப் வந்து சூப்பர்னு தான் சொல்லலாம். நீங்கள் அந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணலாமா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு யாரும் அன்அஃபிஷியல் ஆப்பை வந்து யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்புகிறேன் இந்த வீடியோ. ஏன்னா இதில் கேஷ் அவுட்டை பற்றி நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம், அதே மாதிரி வாட்ஸ்அப்பை பற்றியும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், ஜியோ செக்யூரிட்டி பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். தயவு செஞ்சு இந்த அன்அஃபிஷியல் ஆப்ஸை வந்து யூஸ் பண்ணாதீங்க, என்னோட ரிக்வஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் என்னோடய சேனலோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். நான் எந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத நான் தெரிஞ்சுக்க முடியும், தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோட அடுத்த அப்டேட் அப்போ தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். பேபால் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதே சமயம் விட்ரா ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.